வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் டிஎன்பிசி குரூப் செவன் பி குரூப் எட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆன்லைன் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ குரூப் செவன் பி குரூப் எட்டு ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸ் இந்த ஐம்பத்தி நாலு டாப்பிக்குமே கவர் பண்ணி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மெட்டீரியலை எங்ககிட்ட யார் யார் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம் ஃபஸ்ட்டு அடுத்தது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஐம்பத்தி நாலு டாப்பிக்கில் வைணவம் வரைக்குமே போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிவிட்ருவோம் அடுத்தது டெஸ்ட்டு சீரியஸ் டெஸ்ட்டு சீரியஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் முப்பது முப்பது கொஸ்டின் இருக்கும் அந்த முப்பது முப்பது கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சைவ அடியார்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா பற்றி சம்பந்தரை பற்றி சுந்தரரை பற்றி மாணிக்க வாசகத்தை பற்றி கேள்விகள் கேட்டிருப்போம் ஒவ்வொரு இந்த டெஸ்ட்டு சீரியஸுங்கிறது ஒரு மினி டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த முப்பது முப்பது கேள்வியை ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிவிடுவோம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் வாங்குவோம் அவங்க எப்படி டெஸ்ட்டு எழுதுறாங்கன்னு கடைசிட்டுல அந்த டெஸ்ட்டை படித்து அவங்களுக்கு நான் வந்து விளக்கிடுவேன் அடுத்தது வந்து ஃபுல் டெஸ்ட்டு இந்த ஃபுல் டெஸ்ட்டுனா என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு மாடல் டூ ஹண்ட்ரடு கொஷின்ஸு டிஎன்பிசியில் இந்து சமய அந்த நிகையில் மதியானத்தில் வந்து இந்த பதிச்சை நடக்கும் காலையில் ஜிகே வித் தமிழ் அது இங்கிலீஷு மதியானம் வந்து இந்து சமய அதைத் தொகுதியினுடைய பேப்பர் சைவம் வைணவம் இந்து மத இணைப்பு விளக்கம்னு இருக்கும் அதில் வந்து இரநூறு கொஷின் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் டொண்ட்டி ஃபைவ் மாடலில் அடுத்தது குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் வந்து பேசிக்குவேன் இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸு செவ்வா கரெக்டாக நான் டேட் சொல்லியிருந்தேன் செவ்வா வியாழன் சனி ஞாயிறு இந்த நாலு நாள் மேக்சிமம் ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் எட்டையிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கும் கிளாஸ் ஆச்சுங்களா ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் படிச்சுக்கணும் வீடியோ மெட்டீரியல் இதை கேட்டுக்கணும் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கணும் இந்த ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் இது எல்லாமே ஆன்லைன் மோடில் உங்களுக்கு நான் நடத்துவேன் கிளாஸஸ் வந்து நீங்கள் எப்படி கூகுள் மீட் ஆப் போட்டு வச்சுக்கணும் அந்த ஆப் போட்டுட்டு கரெக்டாக எட்டரை மணிக்கு நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை வச்சு நடத்துவேன் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் முன்னாடியே கொடுத்துருவோம் டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாமே அந்த ஆன்லைன் செஷனில் இன்னொன்று டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லா மாடல் கொஷின்ஸும் எடுத்து நாம் ஆன்லைன் கிளாஸ் அன்னைக்கு அனலைஸ் பண்ணிவிடுவோம் இதுதான் எங்கள் இதில் வந்து இது இதில் நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தட்டில் வந்தால் நீங்கள் இரநூறு கேள்விக்கு நூற்றி ஐம்பது கேள்வி ஈஸியாக அடிச்சிடலாம் நீங்கள் அபவ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நாங்கள் ஒன் எயிட்டி கொஷின்ஸை வந்து ஈஸியாக உங்களை அடிக்க வச்சுடுவோம் நீங்கள் இதுக்கு ஒன்றுமே இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கு டிகிரி ஆர் டென்த்து கிரேடு ஃபோர்த்து கோயில் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஃபோர் குரூப்ஸ் எயித்துனால் டென்த்து படிச்சிருந்தா போதும் இதுக்கு டிகிரி படித்திருந்தால் போதும் யாருமே இன்றைக்கி டென்த்து படித்தவங்கலாம் ஈவன் குரூப் ஃபோர்லாம் இல்லை எல்லாமே கிராஜுவேட் தான் மேக்ஸிமம் பிஇ ஸ்டூடெண்ட்டு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாமே நாங்கள் கூப்பிட்றோம் ஏன்னா நீங்கள் பிஇ எம்எஸ்சியெல்லாம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க இந்த டாபிக் ரொம்ப ஈஸி எவ்வளோ பேர் இது வரைக்கும் இருந்தாங்க இதை படிக்கலாமா வேண்டாமா படிக்கலாமா வேண்டாமான்னு உங்கள் பயமே தேவையில்லை அருமையான போஸ்ட் புரியுதுங்களா ஈவோவில் நீங்கள் வந்து ஆஃபீஸர் நீங்கள் க்ரூப் ஃபோர்லேயோ குரூப் செவன்லையோ போனீங்கன்னா கூட நீங்கள் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தான் ஆனால் இதில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் செயலளவில் அது அடுத்தது வந்து கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்கள் ஏஜை பொறுத்து நீங்கள் ஈஸியாக ஏசி ஆகிடலாம் டிசி ஆகிடலாம் ஜேசி அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் போகலாம் அதுக்கு பேசிக் வந்து ஈஓவாக நீங்கள் வந்து இருக்கணும் புதிதுங்களா மற்றபடி டிபார்ட்மெண்ட் பற்றி என்னென்ன டவுட்டு எப்படி ப்ரொமோஷனு எந்த எல்லாமே வந்து ஏன்டா வாட்ஸ்அப்பில் கேளுங்க சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே இதில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு இந்த டி பதிச்சை வந்து எழுதணும் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸு பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா சேர்த்து வந்து வெறும் மூணாயிரம் மட்டும்தான் இப்போ நாம் வந்து பாடத்துக்கு போகலாம் இன்ட்ரெஸ்ட்டு உள்ள ஸ்டூடெண்ட்ஸு என்னுடைய சேனலை வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நான் அதனால தான் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லலை டெய்லியும் பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதனால் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கே நான் வரல புரியுதுங்களா நமக்கு அதனால் யூடியூப்பில் வந்து வியூஸ் பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது இது வந்து பாடம் போட்டித் தேர்வுக்கு அதனால தான் ரொம்ப குறைவான ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம் புரியுதுங்களா மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ஃபீஸ் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்க இப்போ நாம் பாடத்துக்கு போகலாம் அதே வைணவம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம மறுபடியும் பார்க்கணும் வைணவம் வைணவம்னா விஷ்ணுவை பல தேவதையாக கொண்டு ஒழுகக்கூடிய தான் வைணவம் இப்போ இந்த வைணவத்தில் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து பார்த்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடம் அந்த பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு இதை அடிப்படையாக கொ கொண்டு வந்து பாடங்கள் வந்து போகுது ஆச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து குணங்களை பற்றி வைணவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கணும் பிரகிருத்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பிரகிருதி இது மூணு தமஸ் ராட்சச சாத்வீகம் முக் இந்த பிரகிருத்தினுடைய முக்குணங்கள் பகவத் பகவத்கீதை சொல்லும் முதல்ல சொன்ன நூல் பகவத்கீதை தான் பகவத்கீதை வந்து ஞான நூல் போனால் டிஎன்பிசி செவன் பியில் கேட்டுருக்காங்க பகவத்கீதை என்பது ஏ நீதி நூல் பி பக்தி நூல் சி ஞான நூல் இது நீதியும் பக்தி நூலாக இருந்தாலும் சி வந்து ஞானத்தை சொல்லக்கூடிய நூல் தான் மனிதனுக்கு வந்து அறிவை புகட்டக்கூடிய நூல் அப்படிங்கிறத சரியான விடை இதில் வந்து தமஸ் அப்படிங்கிறது சோம்பேதியான குணம் ராட்சசம் வீரம் துடிப்பு சத்திரியம்னு வச்சுக்கலாம் இது சாத்வீகம் வந்து அமைதி சாந்தம் இதெல்லாம் இது வந்து சூத்திர குணம் இது சத்ரிய குணம் இது பிராமண குணம் இது வந்து பகவத்கீதையில் வடிவமைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து கேள்விகள் வரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதினா தான் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் தமஸ் சோம்பேறித்தனமானது எதுலேயுமே சுதுசுது இல்லாத ஒரு வேலையை செய்யினா அப்படியே சோர்ந்து போய் எந்திரிச்சு அப்படியே முல்லை போகிறது அப்படியே கலங்கிக்கிட்டு ஒரு துடி இருக்காது ஒரு ஃபாஸ்ட் இருக்காது உட்கார்ந்த இடத்துலையே இடிச்ச அது மாதிரி உட்கார்து இதெல்லாம் தமஸ் இதெல்லாம் மனுஷனுக்கு வந்து ரத்தத்துலேயே உறுந்தது இந்த மூணு குணங்களும் புரியுதுங்களா இதை தான் ஆத்மான்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து யாருமே சொல்லி கொடுத்து வரதில்லை இதெல்லாம் வந்து நேச்சரல் பை நேச்சராகவே இந்த மூணு குணங்கள் வந்து மனிதனுடைய தத்தத்தில் கலந்ததுக்கு இது மனிதனை வந்து இயக்குது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும் இந்த மூணு குணமும் எல்லாத்துக்குமே இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு குணங்களில் ஒன்று தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும் உங்களுடைய குணங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்திங்க நடக்கும்போது ரொம்ப சோதுவாக நடக்குதிங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் எப்போ பார்த்து இதில் உடம்புல அது இருக்குது இது இருக்குது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்துருக்கேன் அவன் எப்போ பார்த்தாலும் இந்த கையை தூக்க முடியலையுமா பத்து நாள் கழித்து என்னென்ன தேதியில் வயிறு வலிக்குதுமா அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னென்னு தெரியல ஒரு பக்கம் தலை அவன் எப்போ நடந்தாலும் அப்படியே முள்ள அப்படியே நடப்பான் ஸ்பீடுங்கிறதே அவன் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அதெல்லாம் வந்து சோம்பேறி குணத்தினுடைய அடையாளம் அதுக்காக அவன் புத்திசாலி முட்டால் நான் சொல்லலை அவனுடைய இயல்பு ஒரு வேலையை ரொம்ப ஸ்லோவாக செய்வான் சாப்பிட்றது அப்படி தான் நாலு இட்லி போட்டோம்னா அடுத்தவன் வந்து எட்டு இட்லி தின்றுருவான் இவன் நாலு இட்லியே அப்போ தான் ரெண்டு இட்லி முல்லை தின்பான் எதையுமே ஸ்லோவாக பண்ணி பழக்கம் இதெல்லாம் இந்த சோம்பேதி குணத்தினுடைய இது சிலவை வந்து ராட்சச குணம் ரொம்ப வீரம் சொல்லணும் தடால் புடால்னு ஓடுறது எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போகிறது சண்டைனாலும் முன்னாடி போகிறது சாப்பாடுனாலும் முன்னாடி போகிறது எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிற்கிறது ஆனால் முன் யோசனை கிடையாது புரியுதுங்களா இவன் வந்து ரொம்ப அமைதி ரொம்ப ரொம்ப சோம்பேறி அமைதி இல்லை சோம்பேறி இவன் எதுக்கு எடுத்தாலும் ஸ்பீடு ரெண்டுமே ஆபத்து தான் அடுத்தது சாத்வீகம் அப்படின்னா அமைதி சுறுசுறுப்பு இருக்கும் அதே சமயத்தில் நிதானம் இருக்கும் புரியுதுங்களா வேகம் இருக்கும் அதே சமயத்தில் விவேகம் இருக்கும் ரெண்டையுமே சரிதூக்கி பண்றவன் தான் சாத்வீகன் அந்த சாத்வீகனாக இருக்கிறான் எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்வோம் அது வந்து பிராமண குணம் புரியுதுங்களா உடனே இது வந்து பிராமின் அப்படிங்கிற ஒரு ஜாதியை பற்றியோ கம்யூனிட்டியை பற்றியோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க குணம் பிராமண குணம் அப்படின்னா தெய்வீகமான குணம் சத்திய குணம்னால் போர்த்துடிப்போடு இருக்கக்கூடிய குணம் இது வந்து தமசுனா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய குணம் இது வந்து சூத்திரபாவம் சத்திரிய பாவம் பாவம் அப்படின்னு மூணு வகைப்படும் இதை வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகங்காரம் அப்படின்னு சொல்லுவான் காவிய பொருளில் தோன்றக்கூடிய அகங்காரம் தான் இந்த சாத்வீகம் ராட்சசம் தாமசம் அடுத்தது இந்த சத்வம் ரஜஸ் தாமஸ் இந்த மூணு குணங்களும் ஏற்ற தாழ்வு இன்றி ஒருத்தனுக்கு சமமாக இருந்ததுன்னா அதுக்கு பேரு யக்தம் இதை வந்து பல தடவை எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க அதனால் நான் எழுதி போட்டு நான் நடத்துவேன் இந்த பேரெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அவ்வக்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சத்வம் லஜஸ் ராஜஸ்னா வீரம் தாமஸ் சமமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் அவ்வக்தம் இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும் இதுக்கு பேரு அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்கள் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கக்கூடிய நிலை வைஸ் எம்இ வைஸ் எம் வாயிலும் நுழைய மாட்டேங்குது வைஸ் வைஸ் எம் எம் அதே மாதிரி தம அப்படின்னா என்னன்னா பரமபுருஷன் ஒருவனுக்கு உணரக்கூடிய மிக மிக சூட்சம நிலை சூட்சம நிலை தான் தம இதெல்லாம் கேட்பாங்க கேள்வி புரியுதுங்களா இந்த மூணு சொல்லாட்சியும் அவ்வேக்தம் வைசியம் தம இந்த மூணையுமே நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது வைச நிலையில் உள்ள பொருள் காதிய பொருள் எனப்படும் இந்த காதிய பொதலில் உண்டான முதல் முதல்ல உண்டான காதிய பொதல் தான் மகாந்த் அப்படின்னு பேர் இந்த அகங்காரம் தான் மூணும் அகங்காரம் தான் இந்த மூணு சத்வம் ராஜஸ் தமஸ் மூணுமே அகங்காரம் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது புண்டதி காஷன் என்று அழைக்கப்படுபவன் யார் எனக்கு தெரிஞ்சு இருபது எக்ஸாம்பிள் நின்ற நான் கொஸ்டின் பார்த்துருக்கேன் வைணவத்தில் இந்த இதை டச் பண்ணாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது புண்டதிகாசம் என்று அழைக்கக்கூடியவன் நாராயணன் அப்படின்னா தாமதை கண்ணானன் தாமதை மணாலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம் கஞ்சலோசன பூஜ்யாய தஸ்மை சின்மகேஷ நம என்று நாராயணனை தாமதை கண்ணனாக பாடியவர் இதுவும் இந்த கொஷினும் அதிகம் கேட்டிருக்காங்க கஞ்சலோகசன பூஜ்யாய தஸ்மை சின் நம என்று நாராயணனை தாமதை கண்ணனாக பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆதுனி சைவ கவி தாம் விள்வார் மென்றோட்டு இனின் இனிது கொள் தாமதை கண்ணான் உலகு தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு நாராயணனை பார்த்து பாடினவது வள்ளுவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் கொஷினாக அப்படியே நான் இதாக கொடுக்குறேன் அதை ஃபுல்லாக நடத்தினா குழப்பமாக இருக்குதுன்ட்டு மாற்றிக்கிட்டேன் அடுத்தது தயரதன் மதலை என்பார் தாமரை என்பார் அப்படின்னு நாராயணனை சொன்னவது கம்பர் தகும் கோல தாமரை என்பான் மிகும் சோதி மேலதிவார் எவரே அப்படின்னு சொன்னவது நம்மாழ்வார் அடுத்தது உலகம் என் பெருமானுக்கு உரிமை பொருள் ஆகியிருக்கும் தன்மை அதுக்கு பேர் சேஷத்துவம்னு பேர் சேஷத்துவம்னா என்னென்னா இந்த உலகம் எல்லாமே நாராயணனுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பதீம் விச்வசிய அப்படிங்கிற ஒரு சொல் பதீம் விச்வசிய என்பது வேதாந்த வாக்கியம் அதனுடைய அர்த்தம் என்னான்னு ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க இவ்வுலகை உடையவன் எம்பெதுமான் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அன்போடு கூடிய ஷேக்பத்த நிலை தாஷ்யம் இந்த தாஷ்யம் ஜீவனுக்கு உள்ள சிறப்பு அடுத்தது யஷ் யாஸ்மி அப்படின்னா என்ன அப்படின்னா எவனுக்கு நான் தாசனாக இருக்கின்றவனோ அவனை விட்டு வேதுவினிடம் செல்ல மாட்டேன் அதே மாதிரி அப்படின்னா யஸ் யாஸ்மின்னு பேரு எஸ் யாஸ்மி யாஸ்மி எம்பிதுமான் நாராயணனை விட்டு நான் விலகி செல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் எஸ் யாஸ்மின்னா அடுத்தது ஒரு பொருள் ஒரு கணம் இருந்தால் சத்தை அப்படின்னு பேரு பொதுபொருள் இரண்டு கணம் இருந்தால் ஸ்தித்திதி அப்படின்னு அர்த்தம் முயற்சியுடைய பொருள் பிரவிருத்தி அதே மாதிரி ஒருவொரு ஜீவனுடைய சத்தை சத்திதி பிரவிருத்தி நிவிருத்தி ஆகிய பரமபுருஷனுக்கு வயப்பட்டவனாக காணப்படுகின்றியவன் யாதனா பரதந்திரன் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒன்றை தன் ஏற்ப செய்யவும் செய்யாதிருக்கும் வல்லவன் சி ஷா ஒன்றை செய்வதற்கு அனுகூணமான விருப்பம் சிகிர்ஷா பத்யத் நம என்ற சொல்லின் பொருள் முயற்சி இன்ன காலத்தில் தோன்றியது என அறிய இயலாது என்பது கர்மம் அனாதி வைணவத்தில் வேதங்களில் தலை சிறந்ததாக சொல்லப்படுவது சூக்தம் முக்குணங்களுடைய பிரகிருதியில் அடங்காத ஒன்று தஜஸ் முக்குணங்கள் பிரகிருதியில் என்னென்ன அடங்கும்னா சத்துவம் தஜஸ் தமஸ் இந்த புதுச சூக்தம் பார்த்தீங்கன்னா மூணு வேதங்கள்லேயும் உண்டு சூக்தம் வந்து விஷ்ணுவை தேவதையாக கொண்டுள்ளது அடுத்தது வேதம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் அனாதி அனாதின்னா யாராலையுமே தோற்றுவிக்கப்படலை இந்த பகுதிகள் காடகம் கலாபகம் என அழைக்கப்படுகிறது இந்த வேதத்தை வந்து பிரம்மாண்டமாக ஒப்புக்கொண்டவர் யாதுனா வைதீகர் பிரம்மம் கல்யாண குணங்கள் திருமேனி ஆகியவற்றை உள்ளதை உள்ளபடி உணரும் நிலைதான் தான் இந்த உபநிஷத்துக்களில் வந்து பக்தி வந்து எத்தனை வகைன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா முப்பத்தி ரெண்டு சாண்டில்ய வித்தை என்பது ஒரு வகை பக்தி சாண்டில்ய வித்தியை பக்தியை சாந்தோக்கிய உபனிஷத் உபதேசம் செய்து உள்ளது அடுத்தது வைணவத்தினுடைய பக்தி நிலைகள் மொத்தம் மூணு பரபக்தி பதஞானம் பரமபக்தி பக்தி இருத்தினன் அதுவும் அவன் அதுலாலே அப்படின்னு சொன்னது நம்மாழ்வார் எம் பெருமானிடத்தில் பக்தியையோ பிரபத்தியோ செய்தவனுக்கு அப்பெருமானை அடைய ஒட்டாது தடை செய்யும் பாவங்கள் ரெண்டு ஒன்று பூர்வாகம் இன்னொன்று உத்தராகம் இந்த பூர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்ச பாவம் உத்தராகம் வந்து கவனமில்லாமல் செய்யக்கூடிய பாவம் அதுதான் ரெண்டு சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் பிபிரிகை அப்படின்னா என்னான்னு ரெண்டு மூணு தடவை எனக்கு தெரிஞ்சு அச்சாதன்சியில் கேட்டிருக்காங்க பிபிரிகைனால் எறும்பு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு பிரம்ம வித்தைகளையும் விஷயப்பொருளாக இருப்பவன் வந்து நாராயணன் நான் இதை வந்து ஃபுல்லாக நடத்தினா உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா அந்த புல்லட் பாயிண்ட்டை மட்டும் படித்து காட்டிட்டாங்க அதனால தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதனால் இந்த புல்லட் பாயிண்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தான் கொஷினாக கேட்பாங்க என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க ஆன்லைன் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் ஆரம்பிச்சுட்டு போவேன் நன்றி வணக்கம் வல்லுடியர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்